ஜிஎஸ்டி மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எரிக்காற்று விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் சிவானந்தா காலனி பகுதியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிஎஸ்டி மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எரிக்காற்று விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவை சிவானந்தா காலனி பவர் ஹவுஸ் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாம் தமிழர் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் அப்துல் வகாப் தலைமை தாங்கினார். மத்திய மாவட்ட தலைவர் மருத்துவர் பாலசுப்ரமணியம், பாலேந்திரன் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பு நர்மதா மற்றும் கார்த்திகா, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கவாஸ்கர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஸ்ரீராம் மற்றும் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரி என்ற பெயரிலே மத்திய அரசும் மாநில அரசும் மக்களை வஞ்சிக்கின்ற மாதிரி ஜிஎஸ்டி வரி, மாநில அரசு சொத்து வரி, மின்சார கட்டணம் அதெல்லாம் அதிகமாக ஏற்றி மக்களை வஞ்சிக்கின்றது. அதற்காக நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் தலைமையில் 2 நாட்கள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்தது, இப்பொழுது கோவையில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயரும் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க. இல்லை, இவங்க வந்தது எல்லாமே உயர்ந்துட்டு தான் இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எல்லாமே உயர்ந்துட்டுருக்குது. மின்சார கட்டம் இல்லை, சொத்து வரி மூலம் எல்லாமே உயர்ந்துட்டுருக்குது. அதான் அடித்தட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க. இவருடைய ஆட்சி வந்து பெரும்பெரும் பண முதலாளிகளுக்கு தான் ஆட்சி தான் நடக்கிறதுடைய ஏழைவாளிகளுக்கான ஆட்சி கிடையாது.